ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி ஏன் இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க தோட்டத்தில் சொந்தமாக வெண்டைக்காய் போடுறாங்க. அந்த வெண்டைக்காயில் தான் அவங்க கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு டைம் வெண்டைக்காய் கொடுக்குறேன், வெண்டைக்காய் பொரியல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதுதான் நம்ம அவங்க வெண்டைக்காய் ஸ்பான்சர் பண்ணாங்க, 5 கிலோ வெண்டைக்காய் கொடுத்தாங்க. அதில் தான் நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி பொரியல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்துருவோம். முடியடா, வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஆஹா, தேங்காய் அருமையாக இருக்கு. நம்ம பொரியலுக்கு இதில் தான் பொரியல் பண்ண போகிறோம். அந்த பாத்திரத்தரமாக இப்போ அடுப்பில் வச்சுருவோம். அப்பா சூடு. 250 ml எண்ணெய், 25 கிராம் கடுகு, 50 கிராம் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய உள்ளி, பச்சை மிளகாய், உள்ளி மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு நம்ம இப்போ வெண்டைக்காய் உள்ள போட்டுடலாம். நம்ம இப்போ உப்பு போட்டுருவோம். இந்த உப்பு வந்து நம்ம எப்பவுமே போட்டோம்னாக்கி வெண்டைக்காய் வந்து உடனே வதங்கி வரோம். சிறிதளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், துருவின தேங்காய், பொரியல் வேற லெவலில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே இறக்கிடலாம். இனி
என்னடா பேக்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்காதுங்க. எப்பவும் வழக்கம் போல் எப்பவும் போல் இருட்டிட்டு அதுதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெண்டைக்காய் பொரியல் வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டு, பயங்கரமாக இருக்குது வெண்டைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் இந்த ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குது, வேறு லெவல் காம்பினேஷன். அதில் இந்த ரசத்தில் ஒரு புளிப்பு இருக்க சூப்பர்,